வணக்கம். மனிதன் பிறக்கிறோம், வளர்கிறோம், வாழ்கிறோம், எத்தனையோ நாட்கள் இந்த பூமி பந்தல் நடமாடுறோம். சில நாட்கள் மட்டும்தான் அர்த்தமுள்ள நாட்களாக மாற்றப்படுது. அது இறைவன் மூலமாகவோ, அல்லது நம்ம ஈன்றெடுத்த தாய் தந்தை மூலமாகவோ, அல்லது நமது செயல்பாட்டின் மூலமாகவோ, எல்லாம் ஒன்று தான். ஸோ அந்த வகையில் இந்த நாள் என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். தனக்கு பயன்படக்கூடிய நாளை விட தன்னால் பிறருக்கு பயன்படக்கூடிய நாள் என்பது ஒரு அற்புதமான நாளாகும், அர்த்தமுள்ள நாளாகும். அந்த வகையில் இந்த ஐயா அவர்கள் மிகப்பெரிய அதிகாரிகள் மட்டத்தில் இந்த இடத்துல வந்து நிற்பது என்பது ஒரு சமூக நோக்கு. ஒரு சமூக நோக்கோடு கூண்டுக்குள் வானம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கான்செப்டை வச்சு, இதன் மூலமாக எழுத்தாளர்களிடமிருந்தும் பயனாளிகளிடமிருந்தும் அல்லது புத்தக நேசிப்பாளர்களிடமிருந்தும் புத்தகத்தை பெற்று, அது கூண்டுக்குள் வானம், சிறை கைதிகளாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா. கண்டுபிடிக்கப்பட்டவர்களெல்லாம் சிறையில் இருக்கிறார்கள், கண்டுபிடிக்க முடியாதவர்கள் வெளியில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். அவர்களுக்கு குற்ற உணர்ச்சி தேவையில்லை. அவர்கள் அந்த குற்றத்திலிருந்து அந்த தண்டனையை அனுபவித்து முடித்து வெளியிலே வந்து அவர்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வெளியில் இருக்குது அப்படின்ற அந்த உண்மையை, அந்த உணர்தலை சொல்வதற்கு அங்கே ஆட்கள் குறைவாக இருக்கலாம், அது புத்தகம்தான் சொல்லும். ஸோ அந்தவர்கள் அந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது நிறைய நண்பர்கள், ஈன்றெடுத்த தாய் தந்தை அல்லது மற்றவர்கள் யாரும் கொடுக்க முடியாத ஒரு தைரியத்தை அந்த ஒரு புத்தகம் கொடுக்கும். அந்த வகையில் ஒரு நேரம் ஒருத்தருக்கு நம்ம சோறு போடுறோம், அன்னத்தை தானம் செய்தால் அவனுக்கு ஒரு நேரம் பசி ஆறுகிறது, கொஞ்சோண்டு காசு கொடுத்தா அவனுடைய அந்த நேரத்தினுடைய வறுமை ஆறுகிறது. ஆனால் ஒருவனுக்கு புத்தகத்தை கொடுத்தால் அந்த புத்தகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய தெளிவு என்பது அவன் வாழ்க்கையே மாற்றுகிறது, வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகிறது, அவனது பதட்டத்தை போக்குகிறது. கண்ணதாசன் ஐயா அவர்கள் சொல்வது போல், வாழ்க்கை என்றால் நடுக்கமா, நடுக்கத்தை போக்குகிற அந்த வல்லமை, அந்த சக்தி என்பது ஒரு புத்தகத்தை இருக்குது. ஆனால் புத்தகத்தின் மூலமாக எதை நான் பெற்றேன் அப்படின்னா, ஒரு இளம் பிராயத்தில் ரெண்டு மூணு வரிகள் நம் வாழ்க்கையை மாற்றிவிட்டுருக்கோம். ரிஸ்க் எடுக்காதனுடைய வாழ்க்கை முட்டாளுக்கு சொந்தம், இந்த வார்த்தை எனக்கு பெரிய இளம் பிராயத்தில், ரிஸ்க் எடுக்காதனுடைய வாழ்க்கை முட்டாளுக்கு சொந்தமா, ஆமாவா, அப்போ ரிஸ்க் எடுப்போம். அந்த ரிஸ்க் எடுத்தவனுடைய விளைவு எவ்வளவோ போராட்டங்களை சந்தித்து இன்றைக்கி மிகப்பெரிய அதிகாரிகள் மட்டத்தில் நம்ம நிற்கிறோம். ஸோ ரிஸ்க் எடுக்காதனுடைய வாழ்க்கை முட்டாளுக்கு சொந்தம், அப்புறம் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு வரி. அந்த ஒரு வரி என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். எவ்வளோ பெரிய கண்ணீர், எவ்வளோ பெரிய தோல்வி, எவ்வளோ பெரிய அவமானம் சந்தித்தாலும் கூட அந்த அவமானமோ அந்த கண்ணீரோ நிச்சயமாக நீடிக்காது, இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு நம்பிக்கையை நம்ம மனசுக்குள்ளே அழுத்தமாக பதிச்சுட்டோம் அப்படின்னோம்னா யாருடைய தயமே தேவை கிடையாது. தனக்குத்தான் தான் சார் உதவி, அடுத்தவர்கள் இந்த கரையை என்னை ஏற்றி விட்டுருவாங்க, இவர் என்னை காப்பாற்றி விட்டுருவார் என்றது முடியாது. கருணையின் அடிப்படையில் கிடைப்பது கைவசம் நிலைக்காது, திறமையின் அடிப்படையில் குறைக்கக்கூடிய தோல்வி கூட அந்த இடத்துல மாற்றி அவனை வெற்றியாளனாக மாற்றும். இவ்வளோ பெரிய விஷயங்களை புத்தகங்கள் தான். அந்த புத்தகம் என்பது என்ன சார், நம் முன்னால் வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து முடித்து கடந்தவர்கள், சென்றவர்கள், அவர்கள் பதிவு செய்து விட்டு போட மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள். மற்றவர்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் என்பது நாம் அதை அனுபவிக்காமலே புரிந்து கொள்வதற்கு உணவுகிறது. அந்த வகையில் எனது இந்த நிகழ்வு நான் உணர்த்தருக்கு நான் நன்றி சொல்லணும். செவன் சேனல் மாணிக்கம் நாராயண ஐயா அவர்கள், இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கெல்லாம் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை கொடுக்குறவர், அன்பு செலுத்துகிறவர். அவர் எனக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. எனக்கு வாய்ப்பு கிடைத்ததால் இங்கே நின்று பேசக்கூடிய ஒரு சூழலை கொடுக்குறேன். நிச்சயமாக சொல்வேன், ஒரு புத்தகம் என்பது சம்பளம் வாங்காத அற்புதமான தோழன், சம்பளம் வாங்காத ஒரு அற்புதமான தோழன். நல்லதை மட்டும்தான் சொல்லுவான், கெட்டது என்பது என்ன அப்படின்றதை அடையாளப்படுத்துவான். ஆக அந்த புத்தகத்தை மக்களாகிய நீங்கள், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், இந்த கூண்டுக்குள் வானம் என்ற ஒரு கான்செப்டுக்கு எவ்வளவு உங்களால் புத்தகத்தை கொடுக்க முடியுமோ அந்த புத்தகத்தை கொண்டு வந்து கொடுங்க. சிறையில் புத்தகத்தை படிக்க முடியாமல் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகள் கரங்களில் சென்று இந்த புத்தகம் அடையட்டும், அவர்கள் மிகப்பெரிய தெளிவை கொடுக்கட்டும். எந்த மாநில காவல்துறையும் மேற்கொள்ளாத ஒரு விஷயத்தை தமிழ்நாடு காவல்துறை, தமிழக அரசு வந்து இதை வந்து செஞ்சிருக்கு. அதுதான் தமிழ்நாடு முன்னெடுப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் சார், கட்டிய மனைவி ஈன்றெடுத்த குழந்தைகளுக்காக மட்டுமே வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு பிச்சைக்காரனுடைய வாழ்க்கை. அதை தாண்டி சிந்திக்கணும். அது தாண்டிய சிந்தனை எங்கே வருது அப்படின்னா, அந்த சமூக நோக்கு. அந்த சமூக நோக்கு என்பது என்ன? அந்த சமூக நோக்கு அது யாருக்கெல்லாம் இருக்கணும்? அதுக்கு வரைமுறையே கிடையாது. தொழில் அதிபர்களிடம் இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளிடம் இருக்கலாம், அரசியல்வாதிகளிடம் இருக்கலாம், சராசரி சாமானிய மக்களிடம் இருக்கலாம். அந்த சமூக நோக்கினுடைய அந்த உந்து தான் இப்படி ஒரு அற்புதமான சிந்தனை. நல்ல டைட்டில் குண்டுக்கள் வானம் இல்லை, கவித்துவமாக இருக்குல்ல குண்டுக்கிளி, இதை பார்த்துருப்போம். ஆனால் அதை சொல்லுவோம், யார் எழுதியோ தெரியாது, மூடாத கல்லறையில் நடமாடும் பிணங்கள், யார்? சரிவாசிகள். இது வேலூர் ஜெயில் அப்படின்னா அது வேலூர், இது புழல்னா புழல், இது கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர். அவர்களுக்கு வெறியது தெரியாது, மூடாத கல்லறையில் நடமாடும் பிணங்கள்.
அவர்கள் ஒவ்வொருத்தரும் மன அழுத்தத்தோடு இருப்பாங்க. ஒன்று, மன அழுத்தத்திற்கான காரணம், நான் அறிந்தோ அறியாமலோ எமோஷனல் ஒரு தவறை நான் பண்ணிட்டேன், நான் செய்த தவறுக்காக எனது குழந்தைகள் வெளியிலே மிகப்பெரிய ஒரு வறுமை அனுபவிச்சுட்டு இருப்பாங்களே, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க உங்கள் அப்பா இங்கே அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை என்ன பதில் சொல்லும், ஐயையோ இவ்வளோ பெரிய துயரத்தை நான் என் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டேனே, அந்த என் மனைவி ஒரு இளம் மனைவி 25 வயசு 30 வயசு நான் சிறையில் இருக்கேன், என் மனைவி என்ன பாடுபடுவாளோ, அந்த மன அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மன அழுத்தம் என்பது சாதாரண விஷயங்கள் கிடையாது. அந்த சிறையில் இருக்கிறவர்கள் அந்த சிறையில் இருந்தவர்களை போய் பார்க்கிற பொழுது பல அதற்கான மிகப்பெரிய அனுபவங்கள் இருக்குது. அந்த அனுபவம் என்பது மூடார கல்லறையில் நடமாடும் பிணங்கள், அவர்கள் இந்த மனம் அழுத்தம், நான் ஒரு முறை தவறு செய்துட்டேன், இந்த சமுதாயம் என்னை குற்றவாளி என்று சொல்லிவிட்டது, நான் குற்றத்தை தொடர்வேன் என்று சொல்கிறவன் காலம் முழுக்க தன்னை ஏமாற்றி கொள்கிறான். ஒரு முறை தவறு செய்தேன், கடவுள் கூட மனிதன் வடிவம் இருக்க மாட்டா சார், மனித வடிவம் எடுத்தால் அவன் பொய் சொல்லியே தீர வேண்டும், அவன் தவறு செய்தே தீர வேண்டும், அதற்கு பயந்தான் கடவுளை மனித அவதாரம் எடுக்க மாட்டேங்கிறான். கரெக்டாக இருக்கா? அதனால் மனிதர்கள் நம்மளாம் சாதாரண மனுஷர்கள், நானும் சின்ன வயசில் அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கேன், அப்பாவை எதிர்த்து பேசியிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன், செய்த தவறுக்கு தண்டனை கிடைத்து விட்டால் அந்த இரவு அற்புதமான தூக்கம். ஒரு தவறை செஞ்சுட்டு யார்த்தையும் மாட்டாமல் அம்மாக்கிட்டையோ அப்பாக்கிட்டையோ வாத்தியார்கிட்டோ சமுதாயத்தையோ முதலாளிக்கிட்டையோ ஒரு தவறை செய்துட்டு மாட்டாமல் இருக்கிறப்பள தான் அவனுக்கு என்ன போகிறது, பதட்டம் இருக்கும். அது சொர்க்க நரகன்ற கான்செப்டே தான் சார், நான் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுக்கு இங்கே தண்டனை பெற்றுவிட்டேன் என்றால் தண்டனை பெற்றுவிட்டேன், மேலே போகிறவளது சொர்க்கம். நான் தவறு செய்தேன், நிறைய கொள்ளையடித்தேன், பெரிய கோடிக்கணக்கில் சேர்த்தேன், ஆனால் யார்த்தையும் மாட்டலை அப்படின்னா அந்திம காலத்தில் அவன் மனதுக்கு அவன் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆக சிறையில் இருப்பவர்கள் தன்னை குற்றவாளி என்று நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கு யார் ஒருத்தரும் குற்றம் செய்யாமல் வாழ்ந்ததாக வரலாறும் கிடையாது. ஆனால் செய்த தவறிலிருந்து அந்த குற்றத்திலிருந்து தன்னை மீட்டெடுத்து தன்னை நம்பி மனைவி இருக்கிறார்கள், உறவு இருக்கிறது, உற்றார் இருக்கிறாக, சமுதாயம் இருக்குது, நான் நல்லவனாக வர வேண்டும் என்ற அந்த தீர்க்க முடிவு என்பது வேண்டும். அது புத்தகங்கள் தான் கொடுக்க வேண்டும், கொடுக்க முடியும். அந்த புத்தகத்தை தான் நாங்கள் கரமேந்து நிற்கிறார்கள். குண்டுக்குள் வாழம் புத்தகத்தை கொடுங்க.